மாமா சரவணா என்ன இன்னத்துல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம சாதி சனத்துல பொண்ணே கிடைக்கலையா சாதி விட்டு சாதி பொண்ணு எடுக்கிற அளவுக்கு அப்படி ஒன்னு தராதரம் கெட்டு போல மாமா ஊருக்கு பெரியமன்ஸ் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு எல்லா பையலுக்குமே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் ஊருக்குள்ள நமக்குன்னு என்ன மரியாதை இருக்கும் சரவணா என்ன பேசுறோம் நினைப்போடுதான் பேசுறியா எல்லாம் தெரிஞ்சுதான் மாமா பேசுறேன் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்ல அப்படி போய் வேற சாதியில பொண்ணு எடுக்கணும்னு அப்படி என்ன அவசியம் வந்தது அதுவும் போய் போய் அந்த சாதிகார வீட்டுல சரவணா ஜம்புளிக்கும் நானும் எப்படி போட்டவனு உனக்கு தெரியும்ல எல்லாம் தெரியுமாமா நண்பர்களா இருந்தா அதோட நிறுத்திக்கணும் அதுக்காக அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுப்பீங்களா எனக்கும் தான் வேற சாதியில நிறைய பேர் தெரியும் அவங்க கிட்ட எல்லாம் அளவோட தான் வச்சிருக்கேன் நானு ஒட்டி எல்லாம் உங்களை மாதிரி உறவாடுறது கிடையாது சரவணா ஏன் இப்படி எல்லாம் பேசுற தேவி தேவராஜன் ரெண்டு பேருமே படிச்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க இதுல ஜாதி என்னப்பா ஜாதி தேவையில்லாம மனசுல கோபத்தை வளர்த்துக்காத நீ நல்ல பையன் தேவராஜன் கல்யாணத்துல நீதான் எல்லா வேலையும் செய்யணும் ஜாதி ஒரே மனசுல இருக்க கூடாதுப்பா வா போலாம் கடல் புறா பாடி போங்க அறிவு இருக்காடா உங்களுக்கு விளையாடுறாமா பொம்பளை மேல தள்ளி விடுறீங்க போங்கடா அந்த பக்கம் ஒரு நிமிஷம் ஜம்புலிங்க சின்ன வயசுல இருந்து நல்லா விளையாடக்கூடிய ஆள் தான் அவரு இப்ப இவங்களோட சேர்ந்து கபடி விளையாடுவார் போப்பா அடைய போப்பானா சும்மா போய் விளையாடுப்பா கபடி 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 வெண்புரா பாடி போங்க என்னடா ரொம்ப துள்ளுறீங்க கபடி விளையாடுனா அடிபட தான் செய்யும் முடியல ஓரமா போய் உட்காருங்க பெருசா வீர நாட்டு வந்துட்டீங்க நிறுத்துங்க எல்லாரும் விளையாடுறது முக்கியம் இல்ல உங்களுக்கு தான் முக்கியம் அத அவங்க சொல்லுங்க ஏய் நிறுத்துங்கப்பா விளையாட்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போங்கப்பா போங்க போங்க போட்டுருவோம் ஜாக்கிரதை
ஐயா உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் பொறுமையா இருக்கோம், இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏன்பா இத போய் ஏன் பெருசு பண்றீங்க? அப்ப எது நடந்தாலும் பொறுத்து போன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு உங்க மேல கை வச்சவங்க நாளைக்கு எங்க மேல கை வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது வரைக்கும் ரெண்டு கிராமத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுதானே போயிட்டு இருக்கோம். இப்படி அனுசரிச்சு போய் போய் தான் அவங்களுக்கு ஏத்தமா போச்சு. இங்க பாருங்க ஐயா, நீங்களும் ஜம்புலிங்கமும் சின்ன வயசுல இருந்தே பழகி இருக்கலாம், சாதி விட்டு சாதி பொண்ணும் எடுத்திருக்கலாம். அதுக்காக ஊருக்காரங்க நாங்க எல்லாருமே தன்மானத்தை விட்டுட்டு இருக்க முடியாதுங்க ஐயா. உங்க தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு இப்படியே எல்லாத்துக்கும் பொறுத்து போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போறது நாங்க தான். சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பளிங்க தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க வேற நாம வேற, அத மனசுல இருக்கட்டும். இப்படி எது கெடுத்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாளைக்கு கட்டுறதுக்கு கோமனம் கூட முடியாது. உங்களுக்கு சொத்து பத்து இருக்குது, பொழைச்சுக்குவீங்க. நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும். குடும்பம் முக்கியமா ஊர் முக்கியமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்கயா போலாம். தனி டேங்க் கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை கட்டுறதுக்கு இடத்த முடிவு பண்ணுங்கன்னு நம்மள கேட்டிருக்காங்க. ரெண்டு ஊருக்கும் பொதுவா நம்ம மைதானத்தில் கட்டிக்கிட்டா